ஜாக்டோ ஜியோ கூட்டமைப்பினரின் போராட்டம் தற்காலிகமாக வாபஸ் பெறப்பட்டுள்ளது. அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்யக்கோரியும் ஏற்கனவே நடைமுறையில் இருந்த ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தக் கோரியும் ஜாக்டோ ஜியோ அமைப்பினரின் சார்பில் சென்னை கோட்டை முற்றுகையிடம் போராட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் அனைவரையும் காவல்துறையினர் அந்தந்த இடங்களுக்கு அருகில் உள்ள திருமண மண்டபங்களில் தங்க வைத்தனர். மேலும் தலைமை செயலகத்தை நோக்கி முற்றுகையிட முயன்ற அமைப்பினரின் ஒரு பிரிவினரை காவல்துறையினர் கைது செய்து சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் மைதானத்தில் சிறை வைத்தனர். அங்கிருந்த போராட்டக்காரர்கள் அரசு தங்களின் கோரிக்கைகளை முழுமையாக நிறைவேற்றும் வரை உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக அறிவித்து அதன்படி மைதானத்தில் உள்ளேயே உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் தற்போது உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த ஜாக்டோ ஜி அமைப்பினர் தங்களின் போராட்டத்தை தற்காலிகமாக முடித்துக் கொள்வதாகவும் மேலும் தங்களின் அடுத்தகட்ட நடவடிக்கை குறித்து வரும் 20ஆம் தேதி முடிவு செய்வோம் என்றும் தெரிவித்தனர். முக்கிய நிகழ்வுகளை அறிந்து கொள்ள காவிரி நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் சமூக வலைதளங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.